வணக்கம் மாணவர்களே கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உயிரியலின் பல் தேர்வு பற்றி விரிவாக பார்த்தோம் இன்று நாங்கள் அமைப்பு கற்ற வினாக்கள் பகுதி ரெண்டில் உள்ள அமைப்பு கற்ற வினாக்கள் பகுதி ரெண்டில் ரெண்டு ரெண்டு பிரிவுகளாக வினாக்கள் இருக்குது ஒன்று அமைப்பு கட்டுரை அடுத்த கட்டுரை வினாக்கள் அமைப்பு கட்டுரை நாலு வினாக்கள் தருவார்கள் கட்டுரை வினாக்கள் ஆறு வினாக்கள் அதில் நான்கு தேர்வு செய்வோம் இன்று நாங்கள் அமைப்பு கற்ற வினாக்களை பார்ப்போம் இந்த அமைப்பு கட்டுரை வினாக்கள் நாங்கள் அந்த சுருக்கமாக அந்த கேட்ட கேள்விக்கு பொருத்தமாக மிக சுருக்கமாக விடையளித்தல் வேண்டும் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் விடையளிக்க வேண்டும் அதுக்கு மேலதிகமான விளக்கங்கள் தேவையில்லை கட்டுரை வினாக்கள் விரிவாக விளக்கி நாங்கள் எழுத வேண்டும் அப்போ அமைப்பு கட்டுரை வினாக்களில் சில இடங்களில் மைனஸ் மார்க்ஸ் கூட இருக்குது அப்போ நாங்கள் அதுகளையும் பார்க்க வேண்டும் சில இடங்கள் எல்லா இடமில்லை அதாவது இப்போ நாங்கள் சில கேள்விகளுக்கு சில இயல்புகள் திரைச்சொல்லி கேட்கும்போது ரெண்டு பிரதான ரெண்டு இயல்பு பிரதான மூண்டு இயல்புன்னு கேட்கும்போது நாங்கள் மேலதிகமாக எழுதக்கூடாது அதில் பிரதானமான இயல்புகளை நாங்கள் தேர்வு செய்து எழுத வேண்டும் அதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும் அது எல்லா இடம் வராது ஒரு சில இடங்கள்லாம் வரப்போகுது அப்போ நாங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பிள்ளைகள் விடியளித்தல் வேண்டும் ரைட் நாங்கள் இதில் இப்போ இந்த கேள்வியில் பார்ப்போம் முதலாவது கேள்வி அப்போ நாங்கள் அந்த கட்டுரை வினாக்கள் நாலு வினாக்கள் இருக்குது நாலு பெரிய வினாக்கள் ஒவ்வொரு வினாவிலேயும் வந்து ஏபிசி என்ற பகுதிகள் இருக்குது அந்த ஏபிசியில் போய் இந்த சிறிய சிறிய பகுதிகள் இருக்குது அந்த அடிப்படையில் முதலாவது கேள்வி உறுத்துணர்ச்சிக்கும் பாக்கத்துக்கும் இடையிலான வேறுபாடு யாது உருத்துணர்ச்சிக்கும் பாக்கம் அப்போ உருத்துணர்ச்சி இது நாங்கள் கீழ் வகுப்பிலேயே அதாவது சிறிய வகுப்புகளிலே விஞ்ஞானம் படிக்கும்போது நாங்கள் இதில் பற்றி கேள்விப்படுறோம் அப்போ உருத்துணர்ச்சி இது ஒரு அங்கிருந்த ஒரு ஒரு அடிப்படையான இயல்பு ஒரு உயிரங்கிக்குரிய ஒரு அடிப்படையான சிறப்பு இயல்பு அப்போ உயிரங்கியின் அடிப்படையான சிறப்பு இயல்பு நீங்கள் ஏழு பார்க்குறீங்க பிள்ளைகள் ஒன்று ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும் ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும் வளர்ச்சியும் விருத்தியும் அடுத்தது அனுசேபம் உறுத்துணர்ச்சியும் இயைப்பாக்கமும் ரைட் இசைவாக்கம் இனப்பெருக்கம் தலைமுறை உரிமை உரிமையும் கூர்ப்பும் கூர்ப்பும் தலைமுறை உரிமை அடைதலும் அதை கூர்ப்பும் பாரம்பரியம்னு சொல்லிடுறோம் அதில் கூர்ப்பும் தலைமுறை உரிமை அடைதலும் இயல்புகள் சந்ததி கடத்தப்படுது இப்படி அடிப்படையான உயிரின் இயல்புகள் ஏழு அப்போ அதில் தான் இந்த உறுத்துணர்ச்சி இயைப்பாக்கம் என்று பெறுகிறது பிள்ளைகள் அப்போ இயைப்பாக்கம் இசைவாக்கம் இதை குழப்பம் இல்லை இப்போ நாங்கள் இயைப்பாக்கம் பார்க்குறோம் ரைட் அப்போ இல்லை இசை சேர்ந்து தான் இந்த பாக்கம் உருத்துணர்ச்சி என்றால் என்ன இப்போ ஒரு ஆள் கையில் இப்போ சின்ன பிள்ளை நாங்கள் கிள்ளினால் அந்த பிள்ளை உடனே அழும் கையை இழுக்கும் சரி காலில் வெறும்பு கடித்தா காலை எழுப்பம் அப்போ அங்கே ஒரு தூண்டல் உண்டு ஏற்படுது நீங்கள் கையில் கிள்ளுறது ஒரு தூண்டல் அந்த தூண்டலுக்கு கை இழுக்கப்படுது என்றால் அது துலங்கல் அப்போ இந்த இந்த செயல் அந்த தூண்டலுக்கு துலங்கல் காட்டுறதுதான் பிள்ளைகள் உறுத்துணைச்சி அது தாவரத்திலையும் இருக்குது ஒளியை நோக்கி தாவரம் கண்ட அந்த அங்குரப்பகுதி வளைந்து வளரும் வேர்கள் புவியை நோக்கி வளை வளருது புவியை நோக்கி அங்குரம் எதிராக வளருது அப்போ இதெல்லாம் சூழலில் உள்ள மேட்டங்களுக்கு ஏற்ப அங்கியில் வர ஒரு அசைவு தான் அப்போ உருத்துணர்ச்சி என்பது அது அகத்ண்டலாக இருக்கலாம் புற இருக்கலாம் இப்போ அகத்தூண்டல்னா பசிக்கும் அப்போ அல்லது உடலுக்குள்ளே ஏதாவது நோ ஏதாவது வரும் அப்போ அக அல்லது புற தூண்டலுக்கு ஒரு அங்கியில் காணப்படுற அங்கி வெளிக்காட்டுற ஒரு துலங்கள் தான் இந்த உருத்துணர்ச்சி தூண்டல் பேர் என்று சொல்லுவோம் தூண்டல் பேர் அல்லது துலங்கள் அப்போ நீங்கள் உருத்துணர்ச்சி எழுத வேண்டியது அக அல்லது புற தூண்டலுக்கு அங்கிகளில் காணப்படுற அங்கிகள் அங்கிகளில் அங்கிகள் வெளிக்காற்றுகிற துலங்கள் உறுத்துணர்ச்சி அப்போ இயைப்பாக்கம் வேண்டா என்ன அப்போ இயைப்பாக்கத்தில் இப்போ நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது கோஆர்டினேஷன் சொல்லுவோம் கோஆர்டினேஷன் அப்போ ஒரு நிகழ்ச்சி செய்யும்போது எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணுங்க என்று சொல்லுவோம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்வதற்கு எல்லோரும் முன்னொன்று உழைக்க வேண்டும் எல்லாரும் தங்கட தங்கட பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றதுதான் கோடினேஷன் அப்போ அதே மாதிரி தான் அந்த தூண்டலுக்கு பிள்ளைகள் ஒரு அங்கி தூண்டலுக்கு துலங்களை காட்டும் போது இப்போ நாங்கள் மனிதன் எடுப்போமே அப்போ அந்த பிள்ளையை நாங்கள் கிள்ளினால் அந்த பிள்ளை கையை இழுக்குது அழுகுது அப்போ அந்த கையை இழுக்குதுன்ற அந்த துலங்களை காட்டுவதற்கு அங்கே பல அங்கத்தொகுதியில் செயற்படுது பல அங்கங்கள் அங்கத்தொகுதியில் செயற்படுகின்றது அப்போ கையை இழுக்கணும்னா தசை சுருங்க வேணும் அங்கே எண்புத்தூவி சம்மந்தப்படுது தசைத்தூர் சம்மந்தப்படுது கணத்தாக்கம் கடத்தப்படணும் நிரம்புத் தூய் சம்மந்தப்படுது பிள்ளை பயப்படும் அப்போ அங்கே ஓமோன்கள் சுரக்கப்படும் அது நரம்பும் சம்மந்தப்படுது ஓமோன்களும் சம்மந்தப்படும் அப்போ பல்வேறு அங்கத் தொகுதிகள் அங்கங்கள் ஒன்று சேர்ந்து சேர்ப்படுறது தன்மை ஒருங்கிணைந்து சேர்ப்படுது ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் ஏன்னா அப்போ கச்சேரி செய்ய போகிற மாதிரி அங்கே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எல்லா கருவிகளும் அந்த பாடுபரோடு சேர்ந்து ஒன்றிணைந்து சேர்ப்படணும் அது ஒன்று ஒன்று வேறு வேறு இதுகளில் போயிட்டு இருந்தால் அங்கே ஒன்றும் செய்யலாது அப்போ அதே மாதிரி தான் ஒரு செயற்பாட்டுக்கு ஒரு அங்கீண்ட பல அங்கங்கள் அங்கத்தோதிகள் ஒன்று சேர்ந்து சேர்ப்படுற தன்மை யை பார்க்க இதை கிளியராக வச்சுக்கொள்ளுங்க அப்போ உருத்துணர்ச்சியோடு சேர்ந்தது தான் அப்போ உருத்துணர்ச்சியை காட்டுவதற்காக அங்கீகின்ற ஒரு அங்கீண்ட அங்கங்கள் அங்கத்தோதிகள் சேர்ந்து செயற்படுத்துகிற தன்மை ரைட் அடுத்து டிஎன்ஏ மூலக்கூறில் பியூரின் பிரிமிடின் சேர்க்கை எந்த அடிப்படையில் நடைபெறும் ஒரு டிஎன்ஏ நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதில் பியூரின் பிரிமிட் எண்ணிக்கை சமனாக இருக்குது ஒரு டிஎன்ஏல வந்து நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் அதில் ஐம்பது வீதம் ப்யூரின் இருக்குது பியூரின் ஐம்பது வீதம் இருக்கும் ரைட் பிரிமிடின் ஐம்பது வீதம் இருக்குது அதில் இல்லை ஐம்பது வீதம் பிரிமிடின் இருக்குது ரைட் அப்போ பியூரில் என்னென்ன இருக்குது பியூரில் வந்து அடினின் இருக்குது அடினின் மற்றது குவானின் இருக்குது பிரிமிடில் என்னென்ன இருக்குது பிரிமிடின் தாய்மின்று இருக்குது சைட்ரோசின் இருக்குது அப்போ இந்த எண்ணிக்கை வந்து சமனாக இருக்குது ப்யூரின் பிரிமிடன்ற எண்ணிக்கை வந்து சமன் ஐம்பது வீதம் இது எத்தனை இருக்கோ அத்தனை வீதம் அங்கே இருக்கு ரைட் அதே மாதிரி அடின்களின் எண்ணிக்கை இந்த அடினனுக்கு நிரப்பு மூலமாக இருக்கிறது தாய்மீன் குவானினுக்கு நிரப்பு மூலமாக இருக்கிறது சைட்ரஸின் இவையண்டு எண்ணிக்கையும் சமனையாக இருக்குது அப்போ எப்போதும் ஒரு அடினின் ஒரு தாய்மீனோட ரெண்டு ஐதர்சன் பிணைப்போடு இணைக்கப்படும் எப்போதும் அதே மாதிரி ஒரு குவானின் ஒரு குவானின் மூன்று ஐதரசன் பிணைப்போடு சைட்ரஸினோடு இணைக்கப்படும் அப்போ இதெல்லாம் அந்த மூலச்சோடி அப்போ குவானினும் சைட்ரோசினும் ஒரு சோடி அடினினும் தாய்மினும் ஒரு சோடி மூலச்சோடிகள் அப்போ இங்கே ஒரு பக்கம் பியூரின் ஒரு பக்கம் பிரிமிடின் பியூரின் பிரிமிடின் அப்போ எப்போதும் பியூரின் பிரிமிடினுடன் சோடி செய்கிறது ஐதரசன் பிணைப்பால் பிணைக்கப்படுது சோடி செய்து ஐதரசன் பிணைப்பால் பிணைக்கப்படும் அதில் வந்து அடினின் தாய்மின் தெட்டை பிணைப்பு குவானின் சைட்ரஸின் உம்மை பிணைப்பு அப்போ ஞாபகம் வைக்கணும் பிள்ளைகள் பியூரின் பிரிமினுடைய எண்ணிக்கை டிஎன்ஏல சமன் ஆர்என்ஏல சமன் அவராது ஆரண் ஒட்டை சாங்கிலி இது ரெட்டை சாங்கிலி அப்போ அந்த எண்ணிக்கைகள் சமனையாக இருக்குது அப்போ அதே மாதிரி அப்போ அங்கே உள்ள குவானின் சைட்ரோசின் எண்ணிக்கை சமன் அடினின் தாய்மின்ற எண்ணிக்கைகள் சமனையாக இருக்கும் சரியா அப்போ இதை வந்து அந்த மூலச்சோடி விதின்னு சொல்கிறேன் அப்போ இந்த மூலங்கள் சோடி செய்கிறது அப்போ மூலச்சோடி விதி எழுத வேண்டிய விடை வந்ததில் எந்த அடிப்படை கேள்வி வந்து எந்த அடிப்படையும் நடைபெறும் அந்த சேர்க்கை அப்போ இந்த மூலைச்சோடி விதிக்காமைய நடைபெறும் ரைட் அடுத்தது போவோம் அப்போ இதில் அடுத்தது புரதங்களின் முதற்கட்டமைப்பை உண்டாக்கும் பிணைப்புகள் யாவை அப்போ பிள்ளைகள் இந்த புரதத்தில் வந்து நாங்கள் வெவ்வேறு கட்டமைப்பு இருக்குது முதற்கட்டமை முதலான கட்டமைப்பு துணியான கட்டமைப்பு புடியான கட்டமைப்பு மற்றது நாட்பகுதி கட்டமைப்பு என்று நாலு கட்டமைப்பு மட்டங்கள் இருக்குது அப்போ கேள்வி வந்து முதற் கட்டமைப்பு கேட்குற அப்போ முதற் கட்டமைப்பு என்ன அப்போ முதலான கட்டமைப்பு ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம் அப்போ முதல் கட்டமைப்பில் ஒவ்வொரு அமினோ அமிலங்களும் இணைக்க பிணைக்கப்படுகிறது ஒவ்வொரு அமினோ அமிலங்களும் பெப்டைட் பிணைப்பினால் பிணைக்கப்படுகின்றது ரைட் அப்போ அதில் பக்கத்தில் படம் காட்டியிருக்கு அப்போ இது ஒரு அமினோமிலம் என்று சொன்னா பிள்ளைகள் இது இன்னும் ஒரு அமினோ அமிலத்துக்கிடையில் பெப்டைட் பிணப்பு உருவாக்கப்படும் இதுக்கிடையில் பெப்டைட் பிணைப்பு இப்போ அடுத்த அமினோ அமிலம் இணைக்கப்படும் அப்போ இல்லை பெப்டைட் பிணைப்பு வரும் அடுத்த அமினோ அமிலம் இல்லை பெப்டைட் பிணைப்பு வரும் இப்படியே தொடரும் ரைட் எங்கேயாலையும் அது பெறலாம் அப்போ இதெல்லாம் அமினோ அமிலங்கள் ரைட் சுருக்கமாகறேன் அமினோ அமினோ ஆசிட் இதெல்லாம் வெவ்வேறு அமினோ அமிலங்கள் ஒரே மாதிரியும் வெல்லாம் வேறுபட்டதும் வெல்லாம் அப்போ இதுகள் பிணைக்கப்படுற இந்த பிணைப்பு வந்து பெப்டைட் பிணைப்பு இளவாறு வந்து பெப்டைட் பிணைப்பு பெப்டைட்டு பிணைப்பு ரைட் அப்போ கேள்வி வந்து என்ன கேள்வியை விளங்குணாங்க பிள்ளைகள் புரதங்களின் முதற்கட்டமைப்பை உண்டாக்கும் பிணைப்பு என்ன பிணைப்பு அப்போ இதான் பிணைப்பு பெப்டைட் பிணைப்பு ரைட் அப்போ அந்த அமினோமிலங்களை பிணைக்கிறது பெப்டைட் பிணைப்பு இதுக்கு பிறகு துணியான புடையான நாட்பகுதி கட்டமைப்புகள் வரும்போது அங்கே மேலதிக பிணைப்புகள் உருவாக்கப்படுது அப்போ அந்த முதல் நீண்ட சங்கிலியாக உருவாகும் அமினாமில இணைக்கப்பட்டு நீண்ட சங்கிலி பெப்டைட் சங்கிலி வருது அங்கே உருவாக்கப்படுற பிணைப்பு பெப்டைட் பிணைப்பு அப்போ அங்கே மேலதிக பிணைப்புக்களாக ஐதரசம் பிணைப்பு வரலாம் அயன் பிணைப்பு வரலாம் இருசல்வர் பிணைப்பு இப்படி பல பிணைப்புகள் அதில் உருவாக்கப்படுது அப்போ இதனால் அந்த அந்த சங்கிலி வந்து வளைந்து மடிந்து எல்லாம் வரலாம் அப்போ துணியான கட்டமைப்பண்டு வரும்போது நாங்கள் நாங்கள் அதில் அடுத்த படத்தில் பார்க்கலாம் அதை பார்ப்போம் இல்லை துணியான கட்டமைப்பு வரும் வீழ இருக்கிற கேள்வி பாருங்கள் அப்போ பின்வரும் கட்டமைப்புகளை கொண்ட புரதங்களுக்கான உதாரணம் ஒன்றையும் அவை ஒன்றிலும் ஒவ்வொன்றிலும் மேலதிகமாக காணப்படும் பிணைப்புகள் ஒவ்வொன்றையும் குறிப்பிடுது அப்போ மேலதிக பிணைப்பை பற்றி கேட்குறேன் அப்போ துணை கட்டமைப்பு கட்டமைப்பு நாற்பது கட்டமைப்பு அப்போ நாங்கள் முதல் நாங்கள் முதலான கட்டமைப்பு அப்போ விளங்கி வைக்கணும் பிள்ளைகள் முதலான கட்டமைப்பில் அமினோ ஆமிலங்கள்ட தொடர் ஒழுங்கு தான் அந்த முதலான கட்டமைப்பு அப்போ ஒவ்வொரு அமினோ அமிலங்களுக்கும் பெப்டைட் பிணைப்பால் ஒரு நீண்ட சங்கிலி பொழிவெப்பேட் சங்கிலி உருவாக்கப்படுது அதில் நூற்றுக்கணக்காகவோ ஆயிரக்கணக்காகவோ அமினோ அமிலங்கள் பிணைக்கப்படலாம் அப்போ அவைக்கிடையில் மேலதிகமாக வார பிணைப்பால் இந்த துணை கட்டமைப்பு புடை கட்டமைப்பு நாற்பகுதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் இந்த சொற்பிரியோகங்கள் சரியாக இருக்கணும் பிள்ளைகள் பழைய சிலபஸ்களில் வேறு பேர்கள் பாவிச்சது இப்போ இந்த நாட்பகுதி கட்டமைப்பு தான் இதில் பார்க்கிறோம் சரிதானே அப்போ உதாரணம் கேட்குற இதில் கட்டமைப்பு இந்த புரதத்துக்கு உதாரணம் அப்போ துணை கட்டமைப்பு வாரத்துக்கு நாங்கள் கெரட்டின் புரதம் சொல்லலாம் ரைட் கெரட்டின் இப்போ இதில் இதில் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு இல்லை இதில் படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இது முதலான கட்டமைப்பை காட்டியிருக்கு பிள்ளைகள் இது பிரைமரி ஸ்ட்ரக்சர் இதில் முதலான கட்டமைப்பு முதலான கட்டமைப்பு இது அமினாமிலங்கிற தொடர்ச்சியை காட்டியிருக்கு ரைட் பிறகு அங்கே ஐதரசன் பிணைப்பு உருவாக்கப்படுது இது துணியான கட்டமைப்பு செகண்டரி துணியான கட்டமைப்பு ரைட் அப்போ இங்கே வந்து என்ன நடக்குது இது மடிந்த தகடுகளாக இருக்குது இதை மடிந்த மீட்டா பிளேட் ப்ளீட்டட்ன்னு சொல்லுவோம் இது அல்ஃபா ஹேலிக்ஸ் அப்போ இது சுருளியாக வரும் சுருளி வடிவமே வரும் இப்படி சுருளி வடிவமே வருது இங்கே ஐதர்சன் பிணைப்புகள் இதுக்கு இடையில வரும் இதுக்கு இடையில வர்றது ஐதரசன் பிணைப்பு இப்படி ஐதரசன் பிணைப்பு வரும் இது இப்படி மடிந்த தகடுகளாக வருது ப்ளீட்டட் இது நாங்கள் மீட்டா ப்ளீட்டட்னு சொல்கிறோம் பீட்டா இது அல்ஃபா அல்ஃபா விரிபெறப்பு சுருள் அல்பா ஹேலிக்ஸ்ன்னு சொல்லுவோம் ரைட் அப்போ இது துணியான கட்டமைப்பு அடுத்தது டேர்சரி சாக்ஷா டேர்சரி புடையான கட்டமைப்பு புடையான கட்டமைப்பு டேர்சரி சாக்ஷா அப்போ இங்கே நடக்குதுன்னு சொன்னால் அந்த புலியப்பெயர் சங்கிலி மேலதிக பிணைப்புகளால் வளைந்து மடிந்து திரளடைந்து அந்த ஒன்று திரல் ஒரு கோலப்புரதம் கோலப்புரதமாக இருக்குது ஒன்று திரள் அது ரைட் அப்போ மேலதிக பிணைப்பு என்ன வரப்போகுது ஐதர்சன் பிணைப்பு அயன் பிணைப்பு இருசல்பர் பிணைப்பு வெந்தர்வேல் இடைத்தொடர்புகள் வரும் அப்போ அப்போ மேலதிக பிணைப்புகளால் இந்த திருளடைந்த புடியான அமைப்பு வருது அப்போ இல்லை நிறைய பிணைப்புகள் உருவாக்கப்படுது மேலதிக பிணைப்பு புடியானது மற்ற இது குவாட்னர் சாக்சர் குவாட்னரி வந்து நாட்பகுதி கட்டமைப்பு நாட்பகுதி அப்போ நாட்பகுதி கட்டமைப்பு அப்போ இங்கே வந்து ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட பல்பெப்ளேட் சங்கிலிகள் ஒன்றாக திரளடையுது ஒன்று திரள் அடை திரளடையுது அப்போ இதில் ரெண்டு சங்கிலி காட்டியிருப்பாரு இந்த படத்தில் ரெண்டு சங்கிலி காட்டியிருக்க பிள்ளைகள் அது ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட பல்வெப்பேட் சங்கிலிகள் ரைட் ஒன்று திரண்டு திரளடைந்து இந்த நாற்பது கட்டமை உருவாக்கப்படுது அப்போ இங்கே மேலதிக பிணைப்புகள் மூலக்கூற்றுக்கு உள்ளேயும் பெறலாம் மூலக்கூறுகளுக்கு இடையிலேயும் பெறலாம் அதான் இந்த பொலிவெப்பேட் சங்கிலியர்களுக்கு இடையிலேயும் பெறலாம் ரெண்டு சங்கிலி காட்டியிருக்கு பொலிவெப்பேட் சங்கிலியருக்கு இடையிலேயும் பெறலாம் இல்லை சங்கலிக்கு உள்ளேயும் பெறலாம் அப்போ நாங்கள் அதை சொல்லுவோம் மூலக்கூற்றுக்கு உள்ளான பிணைப்பு மூலக்கூறுகளுக்கு இடையான பிணைப்பாக உருவாக்கப்படும் இப்போ நீங்கள் இங்கே மற்ற படத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இங்கே இதில் வடிவாக காட்டிகள் முதலாவது ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஏன்னா அந்த நேர்ச்சாங்கலே ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் முதலான கட்டமைப்பு காட்டியிருக்கு இங்கே பாருங்கள் வடிவாக அந்த பிணைப்புகள் துணியான கட்டமைப்பு இதில் விரிபரப்பு சுருள் வருது விரிபிறப்புச் சுருள் இங்கே மீட்டா பிளீட்டட் வருது அடுத்தது ஒன்று திரள் எல்லாமே அந்த மேலும் பிணைப்புகள் வந்து ஒன்று திரள் அடையுது ரைட் அப்போ அங்கே அல்பா விரிபலப்பு சூழலும் வெறும் அங்கால பீட்டா மடிப்படைந்த தகடுகளும் சேர்ந்து வருது ஒன்று சேர்ந்து அந்த ஒரு பொலியல் சங்கிலி திருள் அடையுது இது புடையான கட்டமைப்பு அதில் ரெண்டு இல்லை ரெண்டுக்கும் மேற்பட்ட சங்கிலிகள் வரையக்க நாற்பகுதி கட்டமைப்பு இங்கே வருது அப்போ ரெண்டும் ரெண்டு படம் வெவ்வேறு வடிவத்தில் காட்டி ஒன்று ஒரு விஷயத்தை தான் விளக்கப்படுத்துது வெவ்வேறு வடிவங்கள் காட்டியிருக்கு பிள்ளைகள் அப்போ இதை வச்சுக்கோ நீங்கள் அந்த விஷயத்தை கொண்டு வரணும் இந்த படத்தின் மூலம் விஷயத்தை நாங்கள் எடுக்க வேணும் பிள்ளைகள் அப்போ இல்லை எல்லாத்தையும் பாடமாக்குற மாதிரி விடாமல் இந்த படங்களை கா ஞாபகம் வச்சுக்கொண்டு இப்போ இந்த படத்தை நாங்கள் பார்க்காம இந்த படம் கண்ணுக்கு எங்களை நிற்க வேணும் அதை வச்சுக்கொண்டு இந்த இயல்பு சொல்லலாம் பிணைப்பு எழுங்கே வருது இப்போ நீங்கள் இல்லை ஐதர்சன் பிணைப்பு உருவாதுன்னு சொன்னால் துணியான கட்டமைப்புக்கு ஐதர்சன் பிணைப்பு மட்டும்தான் உருவாக்கப்படும் மேலதிகமாக மேலதிகமாக தான் முதல் முதலான பிணைப்பு வந்து பெப்பேர் பிணைப்பு அதை விட மேலதிகமாகறது இந்த துணியான கட்டமைப்பு ஐதர்சன் பிணைப்பு அது அந்த அமினோ அமினாமிலத்தின் அந்த முள்ளென்பு பேக்போன்ட்டு சொல்லுவோம் முதுகெலும்பு முதுகெலும்பிலாம் இருக்குது அந்த சங்கிலின்னு முதுகெலும்பில் தான் அந்த ஐதசம் பிணைப்பு உருவாக்கப்படுது அப்புறம் இங்கால இங்காலேயும் ஐதசம்பிணைப்பு உருவாக்கப்படுது புடியான கட்டமைப்பிலையும் அதிசம்பனை உருவாக்கப்படுது அயசம் பிணைப்பு ஏனிய சங் ஏனிய பிணைப்புகள் எல்லாமே அது பக்க சங்கிலே உருவாக்கப்படுது இந்த ரெண்டு வித்தியாசம் பழங்குவோணும் இது முதுகெலும்பு இது பக்கச்சங்கிலி ஒரு அமினாமிலத்துக்கு முதுகெலும்பெது இப்போ ஒரு அமினாமிலத்தில் கட்டமைப்பு நாங்கள் பார்த்தமெண்டா பிள்ளைகள் ஒரு காபனை சுற்றி நான்கு வெவ்வேறு கூட்டம் இருக்குது ரைட் நான்கு வெவ்வேறு கூட்டம் காணப்படும் இது காபோக்சலி கூட்டம் இதில் என் கூட்டம் இருக்குது அமைனோ கூட்டம் ரைட் இதில் ஆர் கூட்டம் இருக்குது அல்கையல் கூட்டம் அப்போ இந்த அல்கெயல் கூட்டம் வந்து பக்கச்சங்கிலி இது வந்து பக்கச்சங்கிலி பக்கச்சங்கிலி அல்கேல் கூட்டம் இது இவ்வளாம் வந்து பிள்ளைகள் இது இவ்வளாம் வந்து என்னது வருது இதுதான் முதுகெலும்பு அப்போ அப்போ முதுகெலும்பில் இந்த பெரிய பகுதி வருது அப்போ துணியான கட்டமைப்பு உருவாக்கப்படும் போது முதுகெலும்பில் தான் அந்த ஐதீச பிணைப்பு உருவாக்கப்படுது புடியான கட்டமைப்பு உருவாகும் போது பக்கச்சங்கில அந்த பிணைப்பு உருவாக்கப்படுது அப்போ இந்த வேறுபாடுகளும் உங்களுக்கு தெரிய வேணும் இனி நாங்கள் இந்த கேள்விக்கு வந்தமன்றா பிள்ளைகள் அப்படியில் பாருங்க அப்போ துணியான கட்டமைப்பு புடை கட்டமைப்பு நாற்போதிக் கட்டம் இதுக்கு உதாரணம் என்ன மேலதிக பிணைப்பு என்ன அப்போ இதில் உதாரணம் என்ன பிள்ளைகள் அப்போ துணை கட்டமைப்புக்கு நாங்கள் கெரட்டின் சொல்லலாம் கெரட்டின் கெரட்டின் புரதம் அப்போ கெரட்டின் புரதம் இருக்கு பிள்ளைகள் எங்கள்கிட்ட தலைமயிர் தலமயிர் வந்து கெரட்டின் புரதம் தலமயிர் கெரட்டின் இந்த நகம் இருக்குது நகம் வந்து கெரட்டின் புரதம் அப்போ நகம்ன்றது மனிதனுக்கும் மற்றது குரங்குகள் அதாவது ப்ரைமேட்ஸுக்கு இருந்தால் நகம் என்று சொல்கிறது பூனைக்கு இருக்கிறது நகம் அல்ல அவைக்கு இருக்கிறது உயிர் அது வளைஞ்சிருக்கு எங்களுக்கு தட்டையாக்கப்பட்டிருக்கு எங்களுக்கும் இந்த குரங்கு வகைகளுக்கும் தட்டையாக்கப்பட்டிருக்கு அப்போ எங்களையும் குரங்குன்னாங்க ப்ரைமேட்டாண்டுதுக்காக போடுறோம் ப்ரைமேட்டா என்ற ஓடருக்கு எடுக்கிறோம் ரைட் அப்போ தட்டையானது தட்டையாக வந்தால் தான் நகம் நாய் பூனை சிங்கம் புலிக்கு எல்லாம் வளைஞ்சிருக்கு அது உகிர் என்று சொல்லுவோம் அதுவும் கெரட்டின் தான் அந்த பேர் வேறு உகிர் என்றது வித்தியாசம் பேர் ஆனால் அது ஆக்கப்படுற கூறு வந்து தான் கெரட்டின் அப்போ மயிர் கெரட்டின் நகம் உகிர் கெரட்டின் மாட்டின் கொம்பு கெரட்டின் என் பறவைகள இறகு கூட கெரட்டின் அப்போ கெரட்டின் புரதம் சரிதானே இதை விட துணை கட்டமைப்பு வேறு என்ன பார்க்கலாம் நாங்கள் அந்த சிலந்தின் வந்து அந்த அந்த அதுவும் நாங்கள் இதுக்கு எடுக்கலாம் மற்றது அப்போ இங்கே வந்து மேலதிக பிணைப்பு ஐதரசன் பிணைப்பு இங்கே மேலதிகமாகற பிணைப்பு வந்து ஐதரசன் பிணைப்பு ரைட் அடுத்தது புடைக்கட்டமைப்புக்கு உதாரணம் நாங்கள் பெரும்பாலான நொதியங்கள் வந்து புடைக்கட்டமைப்பு அப்போ இதை விட மயோகுளோபின் சொல்லலாம் மயோகுளோபின் மயோகுளோபின் அந்த பெரும்பாலான நொதியம் சரிதானே நொதியங்கள் பெரும்பாலும் சிலதுகள் சில நொதியங்கள் நாற்போதை கட்டமைப்பு பெறலாம் மற்றது அல்புமீன் போடலாம் அல்புமீன் அப்போ இதுகளெல்லாம் இந்த புடை கட்டமைப்பு வரும் அப்போ இதில் மேலதிகமான பிணைப்பு நிறைய இருக்குது பிள்ளைகள் மேலதிகமான பிணைப்பு என்ன வெறும் ஐதரசன் பிணைப்பு வெறும் இதய பிணைப்பு என்ன ஐதரசன் பிணைப்பு வரும் மற்றது அயன் பிணைப்பு வரும் அயன் பிணைப்பு ரைட் இரு சால்பர் பிணைப்பு அயன் பிணைப்பு வரும் மற்றது இருசால்பர்பிணைப்பு அப்போ இது சால்பர் என்று சொல்லியிருக்க கந்தகம் கந்தகம் ரெண்டு கந்தகம் செய்கிறது இது சால்பர் பிணைப்பு வெறும் மற்ற வெந்தர் வாழ்வு இடை தொடர்புன்னு சொல்லுவோம் அதை வரலாம் ஏதாவது இப்போ ஏதாவது நீங்கள் ஒன்று காட்டினாலும் எதினாலும் ஓகே நாற்பகுதிக் கட்டமைப்பில் உதாரணம் வந்து ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் வந்து நாட்போதி கட்டமைப்பு ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் ஹீமோ குளோபின் எடுத்த கட்டமைப்பு ரைட் அப்போ இதை விட கொலாஜின் எடுக்கலாம் கொலாஜின் கொலாஜினும் போடலாம் கொலாஜின் இதுகள் வந்து நாற்பது கட்டமைப்பு எங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் மேலதிகம் என்ன கேட்குறாருன்னா புரதங்களுக்கான உதாரணம் ஒன்றை தான் கேட்குறாரு நான் இல்லை பலது சொல்கிறேன்னு பலது எழுதாயங்க பிள்ளையர் ஒன்றுண்டா ஒன்று தான் ஸ்ட்ரக்சர் இல்லை மேலதிகமாக எழுதாயங்க மைனஸ் போட்டுருவாங்க போட்டுருக்கணும் அப்போ இப்போ உங்களுக்கு தெரியணுமென்றதுக்காக பலது சொல்கிறேன்னு ஒழிய அவர் ஒன்று தான் கேட்குறாரு அப்போ ஒன்று தான் எழுதுவோம் அப்போ ஹீமோகுளோபின் அல்லது கொலாஜியும் எழுதலாம் நாற்பது கட்டமைப்பு விரைவில் இருக்குது எங்களுக்கு அது ரைட் அதில் மேலதிகமான பிணைப்பு என்று சொல்லும்போது அந்த மூலக்கூற்றுக்கு உள்ளான மூலக்கூற்றுக்கு இடையான பிணைப்புகள் உருவாக்கப்படும் மூலக்கூற்றுக்கு உள்ளான பிணைப்பு மூலக்கூற்றுக்கு இடையான பிணைப்புகள் உருவாக்கப்படும் ரைட் நாங்கள் அடுத்தது போவோம் இது கட்டமைப்புகள் பார்த்துட்டோம் பிள்ளைகள் அடுத்த கேள்வி அப்போ கலங்களுக்குள் ரைட் கலங்களுக்குள் பெருமளவில் காணப்படுவதும் சிக்கலான ஒழுங்கற்ற கட்டமைப்பை கொண்டதுமான ஆர் அப்போ ஆர் என் மூன்று ஆறு என் காட்டியிருப்படத்தை பார்க்கலாம் இதில் மூன்று ஆறு கா இருக்கு எங்களுக்கு ரைட் அப்போ அந்த ஆர் வந்து ஒன்று மெசஞ்சர் ஆர் என் எம் ஆர்என்ஏ மற்றது அதில் ஆர் ஆர்என்ஏ ரைபோசோமல் ஆர்எண்ணே மற்றது டிஆர்என்ஏ ரைட் அப்போ டிஆர்என்ஏ டிஆர்என்ஏன்றது நீங்கள் நார்மலாக இந்த டிஆர்என்னே படிச்சு கிரி படிச்சிருப்பீங்க அது ஒரு இள வடிவாக இருக்குது டிஆர்என்னே வந்து இந்த கெராம்பிலே என்று சொல்கிறது கெராம்பில வடிவானது இப்படி பெறும் டிஆர்என்ஏ இப்படியான ஒரு வடிவம் பெறும் ரைட் இதில் குறுக்க பிணைப்புகள் உருவாக்கப்படும் அப்போ இது பின்னால் அமினோமிலத்தை காவக்கூடும் இதுக்கு பின்னால் அமிலம் காவும் ரைட் அப்போ மூன்று வகையான ஆறு என் அப்போ எம்ஆர்என்ஏ முதல் காட்டப்பட்டது எம்ஆர்என்ஏ அதாவது மெசெஞ்சர் ஆர்என்எ செய்திகம் ஆர் அடுத்து ஆர் ஆர்என்ஏபோசோமில் ஆர்என்னு ஆர் ஆர்என்னு ரைபோசோமில் இருக்குது அப்போ ரைபோசோமில் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் ரெண்டு உபாயலகள் இருக்கும் ரைபோசோமில சரிதானே இப்போ ரெண்டு உபாயலகு அதுக்குள்ள புரதமும் ஆர்எண்ணும் இருக்குது இதில் கீரைப்பட்ட ரைபோசோம் அப்போ ரைபோசோமில் இது பெரிய உபாயலகு இது சிறிய ஓபாய் அப்போ ஒவ்வொரு உபாயலகளையும் ஆர்என் இருக்குது புரதம் இருக்குது அப்போ இந்த உபவேலைகள் தூக்கப்படுறது புன்கருவில் ரைட் இது டிஆர்என்ஏ அப்போ இது அமினோ அமினாமிலங்களை காவிச்செல்லும் எங்கள் புறநாள் நடக்கிற ரைபோசோமுக்கு அமினாமிலத்தை காவிச்சல் தான் இது அப்போ இது டிஆர்என்ஏ பிள்ளையார் அதில் டிஆர்என்ஏ படமையில் காட்டப்படையில் ரைட் இப்போ இதில் சிக்கலானது வந்து ஆர் ஆர்என்ஏ அப்போ பெருமளவில் களங்களுக்குள் பெருமளவில் காணப்படுவதும் அப்போ பெருமளவில் இருக்குது நிறைய ரைபோசோம் நிறைய இருக்குது நேற்று சிக்கலானது அப்போ ஆர் ரைட் ஆர் ஆர்என்ஏ பெருமளவில் காணப்படுது சரியா அப்போ அந்த வடிவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்கள் அதை பற்றி தெரியவணும் ஆக நிறைய படிக்க தேவையில்லை உண்மையில இது போய் இந்த அங்கால நீங்கள் யூனிவர்சிட்டி லெவலில் நிறைய நிறைய படிப்பீங்க பிள்ளைகள் அதில் மேலதிகமாக தேவைகள் எங்களுக்கு பேசிக் எல்லாத்துலேயும் ஒரு அடிப்படை தான் நீங்கள் அங்கால யுனிவர்சிட்டி போன அப்புறம் பார்க்க இது சின்ன விஷயமாக இருக்குது ரைட் அப்போ நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து படித்தீங்கன்னா அவங்க கேட்குற கேள்வியில் பேசிக் அவை அடிப்படையை தான் கேட்கினேன் மற்ற ரிசோர்ஸ் புக்லேருந்து வெளியில் போகாது அப்போ அந்த விடயங்களை ஞாபகப்படுத்துனா சரி மேலதிகமாக தேவையில்லை அடுத்து ஒளிநூக்காட்டியங்கள் அவதானிக்கப்படும் பொருள் ஒன்றினது மொத்த உறுப்பெருக்கத்தை தீர்மானிப்பதுவை அப்போ ஒளிநூக்காட்டிகளை பார்க்கும்போது பிள்ளைகள் உருப்பெருக்கம் மொத்த உருப்பெருக்கம் என்றால் அங்கே பொருள் வில்லை பார்வை துண்டு பொருள் வில்லை என்ற ஒரு பெருக்கத்தின் என்ற உருப்பெருக்கத்தையும் உறுப்பெருக்கத்தையும் பெருக்கியிருக்கோம் உறுப்பெருக்க என்ன பிள்ளைகள் உறுப்பெருக்க வேண்டா ஒரு பொருளின் விம்பத்தின் பருமனுக்கும் அப்பொருளுக்கான அந்த உண்மை பெருமன் அந்த பொருளின் உண்மையான பருமனுக்கும் இடையிலான விகிதம் அப்போ எத்தனை மடங்கு இல்லை கூடவே இருக்குது அப்போ விம்பத்தின் பருமை பொருளின்ற விம்பத்தின் பெருமன் என்ன சரியா அதை அந்த பொருள உண்மை பெருமனால் பிரிக்கிறோம் அதாவது ரெண்டுக்கும் இடைப்பட்ட விகிதம் என்று சொல்கிறேன் அதுதான் உறுப்பெருக்கம் அப்போ இங்கே ஒளிநூக்காட்டியில் ரெண்டு வில்லைகள் அங்கே உறுப்பெருக்கம் செய்யுது முதல் பொருள் வில்லை உறுப்பெருக்கம் செய்யும் அதன்பின் பார்வை துண்டு உறுப்பெருக்கம் செய்யும் ரைட் அப்போ ரெண்டையும் பெருக்கமாக தான் இருக்குது உதாரணமாக பொருள் வில்லை பொருள் வில்லைன்ற ஒரு பெருக்கம் தர நாற்பது ரெண்டு வெப்பம் இது பொருள் வில்லின்ற ஒரு பெருக்கம் சரியா துண்டுன்ற ஒரு பெருக்கம் தர பத்தெண்டு வெப்பம் இந்த தரென்று போடுறது ஒரு பெருக்கம் அப்போ ரெண்டையும் பெருக்கினா மொத்த ஒரு பெருக்கம் பெறும் மொத்த ஒரு பெருக்கம் வந்து நானூறு ரைட் என்ன வலுவில் பார்க்குறோமென்ற சொன்னால் இதை நூறுக்கும் எடுக்கலாம் உறுப்பெருக்கம் இதை நூறுக்கு அடுத்தம்னு சொன்னால் இது அப்படி இருக்கின்ற வைப்பம் பத்துக்கு இருக்கின்ற வைப்பம் அப்போ தர ஆயிரம் என்று பெறும் உறுப்பெருக்கம் ஆயிரம் அப்போ தர என்று போகிறது உறுப்பெருக்கம் அப்போ கேள்வி வந்து ஒளிநூக்காட்டியங்கள் அவதானிக்கப்படும் பொருள்ன்றது மொத்த உறுப்பெருக்கத்தை தீர்மானிப்ப வேவை பொருள் வில்லையின் உறுப்பெருக்கமும் பார்வை துண்டின் உறுப்பெருக்கமும் சரிதானே பொருள் வில்லையின் உறுப்பெருக்கம் பார்வை துண்டின் உறுப்பெருக்கம் இரண்டினதும் பெருக்கம் ரெண்டையும் பெருக்கம் ரெண்டினையும் பெருக்கம் தான் மொத்த உறுப்பெருக்கம் சரி அடுத்ததுக்கு போவோம் அடுத்தது பிள்ளைகள் இந்த விலங்குக்களம் ஒன்றில் கலப்பிரிவின் போது பிளவு சால்கள் உருவாவதில் பங்கு கொள்வது எது பிளவு சால் ரைட் அப்போ கலப்பிரிவு நடக்குது அப்போ இளையிரு பிரிவு ஒடுக்க பிரிவோ நடக்குது அப்போ இளையிரு பிரிவாக கருப்பிரிது ரைட் கரு பிரிந்தபின் அது இந்த தொடர்ச்சியாக குளியோறு பிரிவு நடைபெறும் கருப்பிரிவின் தொடர்ச்சி அப்போ கருப்பிரிவில் இறுதியாக ஈற்றவத்தை வரும் ஈற்றவத்தில் ரெண்டு கரு உயராக்கப்படுது அந்த ஈற்றவத்தை நடைபெறும் போதே குளியோரி பிரிவை ஆரம்பிக்கும் அப்போ விலங்கு கலத்தில் பிளவுசால் தோன்றித்தான் குளியோர பிரிவு நடைபெறும் தாவரங்களில் வந்து கலத்தட்டு தோற்றிக்கப்பட்டு பிரிவு நடைபெறும் அப்போ இங்கே பிளவு சால் தோற்றிக்கப்படுது அப்போ இந்த கிளிவேஜ் பரவன் போட்டிருக்க பிளவுசால் ரைட் அப்படியில் பிளவுசால் பிள்ளைகள் ரைட் அப்போ இது பிளவு இதை குறிக்கிறது வந்து பிளவு ரைட் அப்போ இங்கே ரெண்டு படத்திலையும் காட்டியது எப்படி அந்த ரெண்டு கருவுக்கு இடையில் குளியோரு பிரியுது பிளவுசால் அப்போ அதுக்கு காரணமானது பிளவுசாலு காரணமானது மைக்ரோஃபிலமன் அண்டா நுண்ணிலைகள் நுண்ணிலைகள் காரணமாகுது நுண்ணிலை நுண்ணிலைகள் காரணமாகுது சரியான அப்போ நுண்ணுளைகள் மூலம்தான் குளிய வன்கூட்டில பிள்ளைகள் மூன்று கூறுகள் இருக்குது ஒன்று நுண் குழாய் அடுத்த நுண்ணிலை இடை திரையிலை அப்போ இந்த நுண்ணிலை மட்டும்தான் மைக்ரோஃபிலமே நுண்ணிலை அல்லது ஆக்டின் இழைன்னு சொல்கிறது இதுதான் அந்த பிளவுசார் உருவாக்கத்தில் பங்கெடுக்குது இப்போ இதை நாங்கள் அவையில் உங்களுக்கு விடையாக அமைவது பிளவுசால் உருவாக்குதல் பங்கெடுப்பது என்ன நுண்ணிலை விட வந்து நுண்ணிலை வேறு ஒன்றும் விளட்டி கொள்ள தேவையில்லை ரைட் அது செய்த நுண்ணிலை நூல் நிலைகள் சரி தானே அப்போ தேவையில்லாம ஒன்றும் அது கிழக்கு தேவையில்லை அப்போ இது தாவரத்தில் நாங்கள் எதிர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாவரத்தில் இந்த குளியோரு பிரிவில் முக்கியமான பங்களிப்பு என்ன தாவரத்துக்கு கிளைச்சுவர் இருக்கும் பிள்ளைகள் என்ன அப்போ அப்போ அங்கே பிளவு சாலுன்றது விரையிலாது அப்போ ரெண்டு கறி இப்படி வந்திருக்கு ரைட் அவையில் கறி இருக்கலாம் இது உள்ளூ குரோமேட்டினாக வந்திருக்கலாம் ரைட் அது இதுக்கு இடையில வந்து கிளத்தட்டு உருவாக்கப்படும் அப்போ அந்த கிளத்தட்டு இப்போ இப்படியே வளர்ந்து கொண்டு என்ன இப்படியே வளர்ந்து வந்து இப்படியே கிளத்தட்டு வந்து அது வளர்ந்து அது குளியொறுப்பிரிவை ஏற்படுத்தி இப்போ இந்த அது மாறும் அப்போ தாவரக்களத்தில் கிளத்தட்டு தான் கிளத்தட்டு உருவாக்கப்பட்டு குளியொறுப்பு நடைபெறும் அப்போ அந்த கிளத்தட்டு உருவாக்கத்தில் பங்கெடுக்கிற புன்னங்கம் வந்து கொள்கை உபரணம் இந்த கிளத்தட்டு உருவாக்கத்துக்கு என்ன தேவைன்னா கொள்கை உப்பண்ணம் தேவை கொள்கை கொள்கை உபகரணம் தேவைப்படும் ரைட் அப்போ கொள்கை உபகரணத்தின் உதவியால் களத்தட்டு உருவாக்கப்பட்டு குளியோறு பிரிந்து பிரிந்து கலைச்சுவர் வரும் அப்போ இது மேலதிகமாக நான் சொல்கிறேன்னு இல்லையண்ணா அப்போ இதில் கேட்கப்பட்டது விலங்கு கிளத்தை வச்சு தான் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு அப்போ ஞாபகம் வைக்கணும் இந்த குளியோறு என்பது ஈற்றவத்திலே தொடங்கியிருக்கும் பிள்ளைகள் ஈற்றவத்தை நடைபெறும் போதே குளியோறு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டுரும் இப்போ இது ஈற்றவத்தை முடிஞ்சாப்புற இது குளியோறு பிரிவு முற்றுப்பெறும் சரியா ரைட் அடுத்த கேள்வது கேள்வியில் வந்து ஏ பி சி என்ற மூன்று பகுதிகள் இருக்கு அப்ப முதலாவது முடிச்சிட்டோம் என்று பி பகுதிக்கு வாரம்பிள்ளைகள் அப்ப பி லையும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஒரு அஞ்சு ஆறு கேள்விகள் காணப்படும் சிறிய சிறிய கேள்விகள் அப்போ எல்லா கேள்வியும் நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்ய வேணும் ஏழு ஏதாவது எழுதுங்க சரியா அந்த கேள்விக்கு பொருத்தமாக இயலுமான எழுத பாருங்க தெரிஞ்சது முதல் செய்து போட்டு பெண் திருப்பி தெரியாததுக்கு விளையாட டைம் மேனேஜ்மெண்ட்டும் பிரச்சனை இருக்குது டைமை நாங்கள் பிள்ளைகள் ஸ்டக்ஷல வந்து டைம் பிரச்சனை வரும் எம்சிக்கில் வேலேஜில் வந்து டைம் பிரச்சனை வராது அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி எஸ்ஐ கேள்வி செய்யும் போது உங்களுக்கு நேர பிரச்சனை ஒழுங்காக படித்த பிள்ளைக்கு நேர பிரச்சனை இருக்குது அப்போ நாங்கள் கேள்வியை நிதானமாக வாசிக்கணும் விடயம் விளங்கிட்டேன்னா விதமாக எழுதலாம் அப்போ வாசிக்கிறது நாங்கள் நிதானம் இல்லை அவசரப்பட்டு வாய்ச்சமுன்னா விட பிளச்சினும் வினாவை வாசிக்கும் போது நாங்கள் நிதானமாக வாசிக்க வேணும் வாசிச்சு மனதில் விடிய நாங்கள் சரியாக யோசித்தோம் என்று சொன்னால் எழுதுறது வேகமாக எழுதலாம் பிரச்சனையில் அப்போ நாங்கள் முதல் தெரிஞ்சது எழுதுகிறோம் அது அதைத் தொடர்ந்து விடுபட்டது திருப்பி இருக்கா வந்து ஏதாவது அதில் சும்மா பிளாங்காக விடாமல் ஏதாவது எழுதலாம் ரைட் அடுத்ததுக்கு வருவோம் அப்போ மீல முதலாவது கேள்வி சிவோ தாவரம் ஒன்றில் ஒளித்தோப்பின் போது பின்பெறும் மூலக்கூறுகள் ஒவ்வொன்றும் உருவாகும் குறிப்பான இடத்தை தருக அப்போ இந்த சரியாக இங்கே குறிப்பான இடத்தை தருக குறிப்பாக இங்கே உருவாக்கப்படுது ரைட் அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்க வந்த பிள்ளைகள் சிஓ தாவரம் அப்போ அதுக்கு நாங்கள் கவனிக்கணும் அப்போ பொதுவாகண்டு கேட்கிற சிஓ தாவரம் சிஓ தாவரத்தில் இங்கே அப்போ பிஹெச் வந்து பிள்ளைகள் ஒளித்தோப்பின் போது தான் உருவாக்கப்படும் ஒளித்தோப்பின் போது ரைட் அப்போ ஒளித்தோப்பில் ஒளித்தாக்கத்தில் உருவாக்கப்படும் பிஹெச் ஒளித்தாக்கம் அப்போ ஒளித்தோப்பு ரெண்டு பிரதான தாக்கங்களை கொண்டிருக்கு ஒன்று ஒளித்தாக்கம் அதாவது ஒளியில் தங்கியுள்ள தாக்கம் லைட் லைட்ரியாக்ஷன் அடுத்து கல்வின் வட்டம் கல்வின் வட்டம் வந்து நேரடியாக ஒளியில் தங்க இல்லை ஆனால் ஒளித்தாக்கம் நடந்தால் தான் கல்வின் பட்டம் நடைபெறும் ஒளித்தாக்க விளைபொருள் கல்வின் பட்டத்தில் மூலப்பொருள் அப்போ என்ஐடிபிஏச் எங்கே உருவாக்கப்படுது ஒளித்தாக்கத்தின் போது உருவாக்கப்படுது ரைட் அப்போ ஒளித்தாக்கம் எங்கே நடக்கும் பச்சு ஒரு மணியின் மணியுருவின் தாய்லக்கோயிட் மென்சாவை அப்போ இதிலேயும் பிள்ளைகள் அந்த ஒளித்தாக்கம் வெங்க நடக்கும் என்று கேட்டால் சில பிள்ளை பச்சு ஒரு மணினு சொல்லுவாங்க சில பேர் மணியுருன்னு சொல்லுவாங்க சில பேர் தாய்ல கோயிட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் ஏதாவது ரெண்டு சொல்ல செய்து சொல்லலாம் உண்மையில் அது முழுமையாக நாங்கள் எழுதுவோம் அந்த விட இப்போ நீ எங்கே இருக்கிறான்னு கேட்டால் உங்களோட அட்ரஸை முழுமையாக சொல்ல வேணும் நான் இந்த ரோட்டில் இந்த இடம் வேண்டாம் அப்படி அந்த அறகுறையாக சொல்லக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்ல வேணும் அப்போ அதேமாதிரி இங்கேயும் எங்கே ஒழித்தாக்க நடைபெறுது என்ன பச்சை உருவத்தின் மணியுருவின் தைலக்கோய்ட்டின் மின்சவில் ஒழித்தாக்க நடைபெறும் அப்போ ஒளித்தாக்கத்தின் தான் நின்டிப்பே சுருவாக்கப்படுது அப்போ எனவே குறிப்பான இடம் என்ன ரைட் அப்போ சீவோ தாவரத்துனே குறிப்பான இடம் இன்றைக்கு இளநடுவளையம்தான் இளநடுவிய கிளத்தை போகுது அதையும் சொல்லத்தான் பண்ணுவீங்க சீவோன்னு சொன்னபடியாக நாங்கள் இளநடுவிய கிளம் சொல்லுவோம் அப்போ இளநடுவளையத்தின் என்ன இல்லை நான் கொஞ்சம் கூடு எழுத வேண்டி வரும் இலை நடுவிலைய இலை நடுவிலைய கலத்தின் பச்சை உருவத்தின் பச்சை உருவத்தின் பச்சை உருவத்தின் மணியுரு உரு ஓகேன்னு நினைக்கிறேன் என்றால் நீங்கள் முழுசார நல்ல மணியுருவின் தைல கோயின் தைல கோயின் மென்சவு சரி குறிப்பான இடம் என்று கேட்டிருக்கிறேன் என்ன அப்போ சில வழியில் அவை விட்டுருக்கேன் இளையநாடு கிளத்தின் பச்சை உருவென்றாலே சரி கொடுக்கலாம் என்று சொல்லுங்கண்ணா அல்லது மணி உருவ என்று சொன்னால் சரி கொடுக்கலாம் அப்போ ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக அவ யோசிப்பேன் இன்ன விட போதும் இன்ன விட போதாது சொல்லி அப்போ நாங்கள் அந்த கேள்விக்குரிய முழுமையான வெடி எழுதி விட்டு எழுதினால் எங்களுக்கு புள்ளிகள் வந்து முழுமையாக கிடைக்கக்கூடிய இருக்குது அப்போ புள்ளிகளை நாங்கள் இழக்க வேண்டிய அவசியம் வராது ரைட் அப்போ என்ன பொருத்தமோ அது நாங்கள் எழுதணும் அப்போ இதில் நாங்கள் கேட்டால் இளநடுவடையும் சொல்ல வேண்டி இருக்கின்றன சீபோ தாவரம் என்று சொன்னபடியால் அந்த ஒளித்தோப்புக்கு வந்து இளநடுவிலையும் கட்டுமடலும் சம்மந்தப்படுது சிஓவில் அப்போ குறிப்பாக அங்கே என்று கேட்டபடி இளநடுவிலையும் சொல்லியே ஆகணும் ஏன்னா கட்டுமடலையும் பச்சு உருவம் இருக்குது இளநடுத்துலேயும் பச்சு உருவம் இருக்குது கட்டுமடல் கிரத்தில் ஒளித்தாக்கம் இல்லை ஏன்னா அங்கே மணியூரும் இல்லை அங்கே கல்வின் வட்டம் நடக்குது மேலே சீவோ வட்டத்தின் ஒரு பகுதியும் நடக்குது அப்போ நாங்கள் இளநர்வழியும் இல்லையே சொல்லி ஆகணும் இளநடுவழிய கலத்தின் பச்சி உருவத்தின் மணியுருவின் தைலக்கூறின் மின்சாரம் அடுத்தது பிள்ளைகள் ஓடபுள் ஏடபுள் என்று சொல்லி சில இடங்கள் பொதுவாக பாவிக்கிற குறைவு ஆனால் உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்கில் போட்டபடியால் பாவிக்கலாமல் நினைக்கிறேன் இதுக்கும் அது ஒக்சோலோ அசட்டேட்னு சொல்கிறோம் ஒக்சோலோ அசட்டிக் அசிட் அல்லது ஒக்சோலோ அசட்டேட் அது சுருக்கமாக ஓடபுள் ரைட் அப்போ ஒரு முறை முந்தைய இந்த பேப்பர் திருத்த போகும்போது ஓடபுள்யே போட்டால் என்று சொல்லிச்சுனா ஆனால் இப்போ ரிசோர்ஸ் புக்கில் போட்டபடியால் ஏற்றுக்கொள்ளத்தான் தான் வேணும் அப்போ ஒவ்வொரு நேரம் இந்த சில இடங்களில் சுருக்கமான எழுத்துக்களை தவிர்ப்பினம் முழுசாக எழுத ஒன்று பண்ணி எதிர்பார்ப்பினம் பிள்ளைகள் சில இடங்களில் ஓகேயாக இருக்கும் அப்போ ஓடபுள்யே ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிறபடியால் நீங்கள் எழுதலாம் நினைக்கிறேன் இது அவர் தந்தபடியாக புரிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் அது ஒக்சோல் ஆசட்டேட் என்றது என்னை பொறுத்தவரை நீங்கள் அதை ஒக்சோல் அசட்டேட் எழுதுகிறேன் அல்ல இப்போ அந்த 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 விடையொண்டு ஓ ஒக்சுவலாசே ஓடபிள் தான் எழுத வேணுமென்றால் நீங்கள் முழுமையாக அழுது நல்ல கைப்பாகும் அப்போ இந்த ஒக்சோல அசட்டேட் எங்கே உருவாக்கப்படுது இது சீபோ வட்டத்தில் உருவாக்கப்படுது ஒக்சோல அசட்டேட் அப்போ சீபோ தாவரத்தின் சீபோ வட்டத்தில் உருவாக்கப்படுது சீபோ வட்டத்தின் ஆரம்ப இடம் இளநறுவலயம் அப்போ இளநறுவலயத்தில் பெப்பெண்ட சேர்வை மூன்று காவல பெப்பெண்ட சேர்வை காமியோ சேட்டை பதிக்குது அதன் மூலம் முதல் உருவாக்கப்படுற சேர்வை ஒக்சோல அசட்டேட் அப்போ நாங்கள் அவையில் சீவோ தாவரத்தின் ஒளித்தோப்புன்னு சொல்லியிருக்கிறேன் அதையும் கவனிக்கோணும் பிள்ளை ஒளித்தோப்பின் போது இப்போ ஒக்சோல அசெட்டேட் வந்து கலைச்சுவாசம் சித்திரிக்காமல் வட்டத்திலையும் இருக்குது பங்கெடுக்குது அப்போ அதை கொண்டு வரக்கூடாது அப்போ கீ அது சுவாசத்தில் இருக்குது இவங்கள் ஒளித்தோப்பு சிவோ தாவரத்தில் ஒளித்தோப்பில் வெண்டது அப்போ எனவே இது சீவோ வட்டத்தில் வந்து உருவாக்கப்படுது ஒக்சோலாசத்தில் அப்போ எனவே இலை இளநடுவளையத்தின் இங்கே எழுத வேண்டியது இலை நடுவளையத்தின் இலைநடுவத்தின் குளியவுருவென்று தான் பெறுவணும் குளிய ஊர் இதில் பச்சு மணி சொன்னால் பிள்ளை பிள்ளையர் இது மிக முக்கியம் இளநடுவத்தின் குளிய ஊர் எழுதுவணும் அந்த சிவோ வட்டம் நடக்குது என்றால் சிஓ பாதை இளநடுவத்தின் குளிய ஊரெலாம் நடக்கும் பச்சு மணிக்கே போவாது இதில் சில பிள்ளைகளுக்கு குழப்பம் இருக்குது ரைட் அப்போ சிஓ பாதை இளநடைவழியத்தின் குளியோரு தான் ஒரு மணி அல்ல ரைட் அடுத்தது பிஜிஏ தோன்றுறது பிஜிஏ விரோணம்னு சொன்னால் கல்வின் பட்டத்தில் பிஜிஏ விரோணும் பிஜிஏனால் பொஸ்போ கிளிசரேட் என்று சொல்லலாம் அல்ல பொஸ்போ கிலிசரிக் ஆசிட் என்று சொல்லலாம் ரைட் பிஜிஏ அப்போ கல்வின் பட்டத்தில் தான் இது உருவாக்கப்படும் அப்போ சிஓ தாவரத்தில் கல்வின் பட்டம் கட்டுமடற்கலத்தின் கட்டுமடல் கலத்தின் பச்சை உருவம் அப்போ இதில் நாங்கள் கட்டுமடல் கட்டுமடல் கலத்தின் பச்சி உருவத்தின் பஞ்சனை பச்சை உருவத்தின் பஞ்சனைனு சொல்லலாம் சரிதானே பஞ்சனை அப்போ மணியூர் அல்ல பஞ்சனை மிக முக்கியமானது அப்போ இவனா சொல்லும் அமைஞ்சாத்தான் பிள்ளைகள் புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதில் ஒன்றை நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் பிள்ளை அப்போ நாங்கள் இந்த அநேகமாக இந்த எஸ்எம்எஸ் அனுப்புகிற மாதிரி தான் சில விஷயங்களை எழுத பார்ப்போம் சுருக்கமாக ரைட் அப்போ அப்படி சில இடங்கள் இதில் சுருக்கமான விட தான் நாங்கள் ஸ்ட்ரக்சர் ஆனால் அதுக்கு பொருத்தமாக இருக்கணும் சுருக்கம்ன்றது அதில் பொருத்தம் இல்லாட்டி அர்த்தம் இல்லை ரைட் சரி கொடுக்க இயலாது அப்போ எழுதியே ஆகணும் அப்போ எந்த கிளத்தில் கட்டுமிட கிளம் அதில் எங்கே பச்சு உருவம் அதில் எங்கே பஞ்சனு ரைட் அடுத்தது ஒக்சிசன் அப்போது சம்மந்தப்படுது சம்பந்தப்படுதுன்றா ரைட் ஒக்சிசன் உருவாக்கப்படுது எங்கே ரெண்டால் ஒளித்தாக்கத்தில் ஒட்சன் பெறும் அப்போ ஒளித்தாக்கம் இங்கே எனக்கு இளநருளிய கிளம் அப்போ இளநருவளிய கிழத்த முதலாவது இந்த விட வெறும் அப்படி இளநருவிளிய கிளத்தின் பச்சை உருவத்தின் மணி ரைட் அப்போ இந்த முதல் நாங்கள் போட்டால் விட இதுக்கும் பெறும் இதுக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்போ இதுக்கும் திருப்பி நீங்கள் எழுதுவோம் இப்போ இந்த இப்படி அம்புக்குறி போட இல்லாது திருப்பி இளநருவளிய கிளத்தின் பச்சு உருவத்தின் மணி உருவின் என்றதெல்லாம் அடுத்தது குளுக்கோஸ் உருவாக்கம் அப்போ குளுக்கோஸ் உருவாக்கம்ன்றது கல்லின் பட்டத்தில் உருவாக்கப்படும் கல்வின் வட்டத்தின் மூலம்தான் வெள்ளம் உருவாக்கப்படுது அப்போ கல்வின் வட்டம் இங்கே நடக்கும் என்ன கட்டுமடக்கலத்தின்னு பச்சு உருவத்தின் பஞ்சாப் இந்த விட இங்கே திருப்பிருப்பி பண்ணுது இங்கே ரைட் இங்கே வரும் சரியா பிள்ளைகள் அப்போ நாங்கள் சுருக்கம் ஒரு சொல்ல மட்டும் பாவிக்கலாம் இதில் பல சொல்லு தேவைப்படுது ரைட் நாங்கள் அடுத்ததுக்கு போவோம் அப்போ இதை பாருங்கள் இதில் வந்து பிள்ளைகள் இந்த சிஓ வட்டம் காட்டியிருக்கு சிஓ வட்டம் அப்போ சிஓ தாவரத்தில் இப்போ இப்படி ஒரு கேள்வி போடலாம் பிள்ளைகள் இப்போ இது இது வரைக்கும் நாங்கள் ஃபைனல் பேப்பரில் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பேப்பரில் இப்படி ஒரு கேள்வி போடையில் அப்போ போடலாம் இப்படி ஒரு படத்தை போட்டு இடையில் இடைவெளியில் விட்டு அதை ஃபில் பண்ண சொல்லி அதில் என்ன செய்ய என்ற ஒரு கேள்வியை உருவாக்கலாம் அப்போ இந்த படம் வந்து காட்டப்பட்டிருக்கிற சிஓ தாவரத்தின் அந்த கிராட்ஸ் உடலமைப்பு இப்போ இதில் காட்டப்பட்ட படம் வந்து பிள்ளைகள் இந்த படம் சிஓ தாவரத்தின் சிஓ தாவர இலையின் தாவர இலையின் கிரான்ஸ் கிரான்ஸ் உடல் என்று சொல்லலாம் உடலமைப்பியல் கிரான்ஸ் அனட்டமி என்று சொல்கிறது கிரான்ஸ் உடலமைப்பு என்ன கிரான்ஸ்ன்றது இப்படி பார்ப்பணும் கிரான்ஸ் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பாவிக்கலாம் கிரான்ஸ் அனட்டமி என்று சொல்கிறது அப்போ இங்கே வந்து ரெண்டு வகையான கலங்கள் ரெண்டு வகையான பச்சூருவம் இருக்கு இப்போ இதில் காணப்பட்டது இப்போ இதில் குறிச்சிருக்கிற இது மீசோஃபில் இந்த இந்த கிழங்கள் வந்து மீசோஃபில் என்ன அதாவது இளையடு கிளங்கள் இதில் இருக்கிறது வந்து இந்த கிளங்கள் பச்சையாக இருக்குது கட்டுமட் கலங்கள் ரைட் அப்போ இதில் வந்து இதில் காட்டப்பட்டது கிளநிலையம் பஸ்குல டிஷ் கிளநிலையம் இல்லை இளைய நிறம் சொல்லலாம் ரைட் இது வந்து இலவாய் காட்டியிருக்கு அப்போ இப்படி ஒரு படத்தை தந்துட்டு இது என்னென்று கேட்டு பகுதிகளை குறிக்க சொல்லி கேட்கலாம் அப்போ கட்டுமடலில் இருக்கிற பச்சை உருவம் இளநழியத்தில் இருக்கிற பச்சை உருவம் வித்தியாசமானது பல வித்தியாசம் இருக்குது கட்டுமடல் கிளத்திலே இருக்கிற பச்சை உருவத்தில் மணியூர் இல்லை இளநழிய கிழத்தின் பச்சை உருவத்தில் மணியூர் உண்டு அப்போ வளமையாக ஒரு பச்சை உருவம் என்று சொன்னால் அங்கே மணியூர் பஞ்சனை இருக்குது மணி உருவில் ஒளித்தாக்க நடைபெறும் பஞ்சனையில் கல்வி கட்ட நடைபெறும் அப்போ இங்கே வந்து சிபோ தாவரத்தில் வந்து கிரான்ஸ் உடலமைப்பில் ரெண்டு வகையான பச்சு உருவம் இருக்குது உண்டு இளநிலிய பச்சு உருவம் கட்டுமடல் பச்சு உருவம் இளநிலிய பச்சை உருவத்தில் மணியூர் உண்டு கட்டுமடல் க பச்சை உருவத்தில் மணியூரும் இல்லை அப்போ மணியூர் இல்லை என்று சொல்ல நல்லது சில வழியில் ஒடுக்கப்பட்டதாக சிறிய அளவு இருக்கலாம் ஒடுக்கப்பட்டதாக அப்போ இளநிலிய களத்தில் இள இளநிய பச்சு உருவத்தில் மணியூர் அங்கே ஒளித்தாக்க நடைபெறும் கட்டுமடல் கலத்தின் பெற்றோரத்தில் மணியூரி இல்லை அல்லது ஒடுக்கப்பட்டதால் ஒளித்தாக்கம் இல்லை அல்லது மிக அரிதாக ஒரு சிறுதளவு ஏதாவது நடக்கலாம் அப்படி நடக்குதுன்னு என்று சொன்னால் அந்த ஒளித்தாக்கத்தின் ஒளித்தொகுதி ஒன்று ரெண்டென்றது இருக்குது ட்ரெண்டு வராது ஒன்று வெறும் எங்கள் கட்டுமடல் பெற்றோரத்தில் மணியூரி இருக்குன்னு சொன்னால் ஒளித்தொகுதி ஒன்று இருக்கலாம் ட்ரெண்டு வராது அப்போ ஒளித்தொகுதி ஒன்று இருக்குது என்று சொன்னால் அந்த வட்டமான வட்ட அடுக்கான இலத்திறன் பாய்ச்சல் மட்டும் இருக்கலாம் அதுவும் குறை வேறு இது அந்த ஒளித்தோ ரெண்டு பேராது அப்போ எனவே அங்கே நீர் பிரிக்கப்படாது எங்கள் கட்டுமணல் பச்சை உருவத்தில் இளநிலைய பச்சை உருவத்தின பஞ்சனையில் ருபிஸ்கோ இருக்காது அப்போ எனவே இளநூலிய பச்சை உருவத்தில் வந்து கல்வின் வட்டம் நடைபெறாது அப்போ இங்கே வந்து ரெண்டு பச்சை உருவத்திலையும் ஒளித்தோப்பின் வெவ்வேறு தாக்கங்கள் பிரித்து வச்சிருக்கு அப்போ இளநிலிய பச்சை உருவத்தில் ஒளித்தாக்கத்தையும் கட்டுமடல் பச்சு உருவத்தில் கல்வின் வட்டமும் வந்து பிரித்து வச்சுருக்கு ஆனால் சாதாரண தாவரங்களில் பிள்ளைகள் ரெண்டும் ஒன்றா நடக்கும் ஒரே பச்சை உருவத்தில் இருக்கும் சாதாரண தாவரம் நாங்கள் கருதுறது சித்திரி தாவரம் அப்போ அதில் ஒரு பச்சை உருவத்தில் ஒளித்தாக்கம் நடைபெறும் கல்வின் வட்டமும் நடைபெறும் அப்போ இங்கே வந்து பிரித்து வச்சிருக்கு ஒளித்தாக்கத்தை ஒரு பச்சை உருவத்திலையும் கல்வின் வட்டத்தை இன்னொரு பச்சை உருவத்திலே ஒவ்வேறு பச்சு உருவம் வெவ்வேறு கிளம் அதே நேரம் என்ன இளநழிய கிளத்தின் பச்சை உருவத்தில் தான் ஒளித்தாக்கம் கட்டுமண கிளத்தின் பச்சை உருவத்தில் தான் கல்வின் வட்டம் ஏன் அப்படி பிரித்து வச்சிருக்கு என்றால் அங்கே அங்கே ஒளிச்சுவாசத்தை தடுப்பதற்கு ஒளிச்சுவாசம் என்ற பிரச்சனை கொண்டு வருகிறது ஒளிச்சுவாசம் வந்து தாவரங்கன்ற ஒளித்துவப்பு வினத்திறனை குறைக்கும் அப்போ ஒளித்தாக்கத்தில் வெளிவிடப்படுற ஒட்சன் கல்லின் வட்டத்தில் வந்து பாதிக்குது முக்கியமாக ருபிஸ்கோன்ற சியோட்டு பதித்தில பாதிக்கும் அப்போ அங்கே ஆக்ஸினைஸ் தாக்கம் நடைபெறும் இதனால் பிஜி உருவாகிற அளவு குறையும் அப்போ காரைடுடு உருவாக்கப்படுற அளவு குறையும் அப்போ அந்த ஒளிச்சுவாசத்தை தவிர்ப்பதற்கு என்ன கட்டுப்படுத்துவதற்குத்தான் இந்த ரெண்டு வெவ்வேறு பயிற்சி உருவத்தில் ஒளித்தாக்கமும் கல்லின் வட்டமும் நடைபெறுகிறது எங்கள் சிவோவில் அப்போ சிவோ வந்து கூர்ப்பில் ஒரு முன்னேற்றமான தாவரமாக நாங்கள் சொல்லலாம் சீத்திரி தாவரத்திலும் பார்க்க சிஓ தாவரம் கூர்ப்பில் முன்னேற்றமானது அது ஒளிச்சுவாச பிரச்சனையை தவிர்ப்பதற்கான இசைவாக்கத்தை கொண்டிருக்கு அந்த இசைவாக்கம் கட்டமைப்பு ரீதியான இசைவாக்கமாயும் இருக்குது தொழிற்பாட்டு ரீதியான இசைவாக்கமாயும் இருக்குது கட்டமைப்பு ரீதியான இசைவாக்கம்தான் இந்த கிரான் உடலமைப்பு தொழிற்பாட்டு ரீதியான இசைவாக்கம்தான் இந்த சிஓ பாதை அப்போ சிஓ பாதை மூலம் எப்போதும் கட்டுமடல் களத்துக்குள் உயர்ந்த சரிவு சிஓட்டு பண்ணப்படுது அப்படி இதுதான் சிஓ பாதை அப்போ வளிமண்டல சீட்டு என்ன செய்த பிள்ளைகள் இதை பார்த்தீங்கன்னா வளிமண்டல ஓட்டு தான் வளிமண்டல ஓட்டு இது இது இளநடுவலிய கிளம் அப்போ இது வந்து இளநடுவிய கிளம் இலை இலை நடுவழிய கிளம் சரிதானே இது கட்டுமடல் கிளம் கட்டுமடல் கிளம் ரைட் அப்போ இளநிய கிள கலத்தின் குளியோருக்குள்ளே இந்த சீட்டு வருகிறது அப்போ இளநூலிய கிளத்தின் குளியோருகளை பெப்பண்டை சேர்வே இருக்குது பொஸ்பொயின் பயிர் பெயர்

அப்போ இந்த தாக்கத்தை ஊக்குவிக்கிற பெப்கா பெப்காபோக்ஸுலேஸ் இந்த பெப்காபோக்சுலேஸ் நொதியும் ஊக்குவிக்கும் இந்த தாக்கம் அப்போ உருவாக்கப்பட்ட ஒக்சோல் அசட்டேட் வந்து தாழ்த்தப்பட்டு மலேட் உருவாகும் ஒக்சோல் அசிட்டேட் தாழ்த்தப்படுது காபன் எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை ஒக்சோலாசிட்டேட்டு நாலு காபன் மலேட்டு நாலு காபன் மலேட் உருவாகும் சில தாவரங்களில் மலேட்டுக்கு பதிலாக பிள்ளைகள் அஸ்பாட்டேட் உருவாக்கப்படும் சில தாவரங்களில் மலேட்டுக்கு பதிலாக அஸ்பாட்டேட் என்ற சேர்வை அஸ்பாட்டைட் என்ன செய்யறது அது நாளுக்கு ஆவன் தான் உருவாக்கப்படும் சிலதுகளில் அப்போ பொதுவாக மாறது மலேட் தான் அப்போ உருவாக்கப்பட்ட மலேட் அல்லது அஸ்பாட்டேட் இளநிலைய கலத்திலிருந்து கட்டுமட கிளத்துக்கு முதல் இணைப்பு கூட கடத்தப்படும் அப்போ இந்த பகுதி வந்து முதல் இணைப்பு இதுகள் வந்து முதல் இணைப்பு மெட்டான்னு சொல்கிறது முதலூர் இணைப்பு அப்போ முதல் கூடாக இளநொழிய கிளத்திலிருந்து கட்டுமடக்கிறது கடத்தப்படுது அப்போ கட்டுமணக் வந்து இங்கே பச்சு உருவத்தில் அது சீட்டு விடுவிக்கும் காபோக்சைல் அகற்ற தாக்கம் இருக்குது அப்போ கட்டுமணல் பச்சு உருவத்துக்குள்ளே சீ ஒட்டு விடுவித்து அது பயிருபேட்டாக மாறும் மூன்று காபன் கொண்ட பயிருபேட்டாக மாறி பின்னந்த பயிருபேட் இளந கட்டுமண கிளத்திலிருந்து முதல் இணைப்பு கூடாக இளநொழிய கிளத்துக்கு கடத்தப்படும் கடத்தப்பட்ட அங்கே ஏடிபியோட தாக்கம் அடையுது இல்லை ஏடிபி இருக்குது ஏடிபியோட இந்த பயிர் தாக்கமடைந்து மீண்டும் இந்த பெப்பண்ட சேர்வை மீள உருவாக்கப்படும் புத்திய படை அப்போ இங்கே விடுவிக்கப்பட்ட இந்த காபநோர் சேட் பிள்ளைகள் என்ன கட்டுமடல் பச்சை உருவத்துக்கு விடுவிக்கப்பட்ட காவினோர் சேர் கல்லின் பட்டத்துக்கு உள்ளாகும் அப்போ இதை வாங்குகிற சேர்வு எது இது எது வாங்க போதில்லை இதை வாங்குறது ஆர்ஜு விபி வாங்கும் அஞ்சு காவன் கொண்ட ஆர்ஜு விபி வாங்கும் ரைட் வாங்கி இங்கே என்ன உருவாக்கப்படும் பிஜி உருவாக்கப்படும் இல்லை போஸ்போ பிளேட் பிஜி உருவாக்கப்பட்டு பிஜிஏஎல் அல்லது ஜி த்ரீ பி வந்து வெள்ளம் உருவாக்கப்படும் அந்த வெள்ளம் இங்கே கடத்தப்பட்டு கிளநிலையம் உதியத்துக்கு கடத்தப்பட்டு தாவறதுக்கு இந்த தேவையான கொண்டு செல்லப்படும் அப்போ இந்த தாக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்கு இல்லை நொதியம் இருக்கு, என்ன நொதியம் ருபிஸ்கோ இந்த காட்டப்பட்டது ருபிஸ்கோ அதை நாங்கள் ஆர்ஜுவிபி காபுக் சிலிசன்னு சொல்லலாம் ருபிஸ்கோ நொதியம் தான் இங்கே இது அம்புக்குருஜியில் காட்டியிருக்கு இங்கே விரும்பணும் இவ்விடத்தை விரும்பணும் ருபிஸ்கோ நொதியை ஊக்குவிப்பால் ஆர்ஜிவிபி பிஜிஏ மாறும் சரிதானே அப்போ இங்கே இந்த சிஓ பாதை இது சிஓ பாதை இது கல்வின் வட்டம் அப்போ சிஓ பாதை மூலம் இந்த கட்டுமடல் பச்சு உருவத்துக்குள்ளே காபியூர் ஸ்டேட் உயர் சரிவில் பேணப்படும் பிள்ளைகள் அப்போ எப்போதும் காபியூர் கட்டுமடல் கட்டுமடக்கலை பச்சு உருவணிக்குள்ளே உயர் சரிவில் பீணப்படுது அப்படி உயர் சரிவில் காமனியூர் சேட்டு பேணப்படுறதால இந்த ஒட்சிசன் வந்து அங்கே நெருங்கியலாது இலாது இதை ருபிஸ்கோட இந்த ருபிஸ்கோ வந்து கல்வின் வட்டத்தில் மிக முக்கியமான நொதியம் ருபிஸ்கோ என்றால் கல்வின் வட்டத்தை நிகழ்த்திய இல்லாது அப்போ கல்வின் வட்டத்துக்கு மிக முக்கியமானது ருபிஸ்கோ ருபிஸ்கோவுக்கு ரெட்டை தொழில்பாடு இருக்குது அது ருபிஸ்கோ காமியோடேட்டையும் ஆர்ஜி விபியோடு பதிக்கும் ஒட்சனையும் பதிக்கும் அப்போ ஒட்ஸன் இருந்தால் அது ஒட்சன் நாட்டம் உள்ளது ஒட்சனையும் பதிக்க பார்க்கும் ஒட்சன் கிட்ட நெருங்கியல் என்று சொன்னால் காமியோடேட்டை மட்டும் பதிக்கும் அப்போ கல்வின் வட்டம் மினத்திறனாக இருக்குது அப்போ இங்கே வந்து இந்த சிஓ தாவரம் என்ன செய்யுது சிஓ வட்டத்தின் மூலம் கட்டுமணல் தளத்துக்குள் காவியூர்ஸ்ட் செறிவை எப்போதும் உயர்ந்த செறிவில் போயிக்கொண்டிருக்கு அப்போ சென் ஒர்க்ஸன் நெருங்கிலாது காவியொட்சியில் உயர்வாக இருக்குது அப்போ சீபோ தாவரத்து இளவாய் மத்தியான விலைகளில் வெயில் தாக்கத்தால் மூடினாலும் தற்காலிகமாக அங்கே ஒளித்தோப்பு வினத்திறன் குறையாது ஏன் உள்ளுக்கு சீபோ பாதம் மூலம் கட்டுமணல் பச்சு உருவத்துக்கு சீஓட்டு வழங்கி கொண்டு ரைட் இதில் பெரிய கணக்கை நாங்கள் சொல்லிடுறோன்னா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் பிள்ளைகள் அப்போ இதை விளங்கிக் கொழுங்கு இப்படி ஒரு கேளியை ஸ்ட்ரக்சர் பேப்பரில் உருவாக்கலாம் ரைட் ரைட் நாங்கள் அடுத்தது போவோம் அடுத்தது சிஓ தாவரம் ஒன்றில் காபோனிக் அண்ட் ஐதர ஐதரேசு ஹைட்ரேஷன் சொல்லுவோம் கார்போனிக் அண்ட் ஐதரேஸு

இந்த இந்த நொதியம் என்ன செய்க்சைட்டை வந்து இரு காபனேட்டாக மாற்றுது நீங்கள் படிச்சிருப்பீங்க படிச்சுருப்பீங்க காபோக்சைட்டின கருதிறன் வந்து குறைவு பிள்ளைகள் திரவத்தில் கரை நீரில் கருதிறன் குறைவு இரு காபனேட் நல்லா கரையும் அப்போ காபோனோசைட்டின கருதிறன் குறைவு என்பதால் காபயோக்சைட் வந்து அந்த பெப்போட தாக்கமடைகிற தன்மையும் குறையும் அப்போ அதற்காக இந்த தாவரம் என்ன செய்யுது காபியோக்சைட்டு முதல் இரு காபனேட்டாக மாற்றுது அப்போ காபோனி அன்கைட்ரேட் நொதியம் சீபோ தாவரத்தின் இளநடுவளிய கிழத்தின்னு குளியஊரில் இருக்குது அப்போ அப்போ அது என்ன செய்யுது காபியோ சேட்ட நீருடன் தாக்கமடைய செய்து இது காபோனேட்டாக மாற்றிவிடும் எச்இத்திரி இது நல்லா நீரில் கரையும் அப்போ இதில் வாரதான் இந்த காபோனிக் அண்ட் ஹைட்ரேஸ் காபோனிக் அண்ட் ஹைட்ரேஸ் நொதியம் அப்போ இந்த நொதியை ஊக்கிப்பால் இதெங்கே நடக்குது குளிய ஊர் இளநடுவளிய

பெப்போடு பதிக்கலாம் அல்லது இதையும் சியோட்டுவையும் பெப்போடு பதிக்கலாம் அப்போ சியோட்டுன்ற கரதுடன் குறைவண்டபடியால் அந்த பெப்போட பதிக்கிறதன்மை குறைவாகுது அப்போ இரு கார்பனேட் கரையின் அல்ல அப்போ இரு கார்பனேட்டு பெப்போடை நாங்கள் தாக்கமடைய பண்ணுறதுக்கு அங்கே வினத்திறன் கூடவே இருக்குது நல்லா கரையும் வினத்திறன் கூட அப்போ எனவே இந்த கார்பனிக் அன்ஹைட்ரேஸ் வந்து சியோட்டு இருகாபனேட்டாக மாற்றி பெப்போட தன்மையை கூட்டுது அப்போ பதிக்கிற பதிக்கிறதன்மை வினத்திறன் வந்து கூட்டப்படுது பிள்ளைகள் இது இதுவும் சீவோ தாவரத்துக்கு ஒரு மேலதிகமான ஒரு சிறப்பியல் வேறு இப்போ கேள்வி என்ன சீவோ தாவரம் ஒன்று கார்போனிக் அன் நொதியம் எந்த வகைக்குரிய கிளங்களும் நடைபெறும் அப்போ எந்த வகை என்று சொன்னால் இளைஞ கிளம் இளைஞளிய கலம் நமக்கு இடமன்று கேட்டால் இள இளைஞர் கிளத்தின் குளியவு என்று சொல்லணும் அந்த கேள்வி வந்து எந்த வகைக்குரிய கிளங்களில் நடைபெறும் அப்போ இளநடுவிலிய கிளம்பென்று சொன்னால் சரி இடமன்று கேட்டால் இந்த அந்த சிஓ தாவரத்தில் இதுங்க நடக்குது அந்த இளநடுவியத்தின்னு குளியோருவென்று சொல்லுவோம் சரி பிள்ளைகள் இப்போ நாங்கள் நிறைய விடியமண்டிய பார்த்துருக்குறோம் அப்போ இல்லை முக்கியமாக அந்த சுருக்கமாக விடிகளுகிறத நீங்கள் பார்க்க வேணும் அந்த கேட்ட கேள்விக்கு மட்டும் விடிகளுகிற பார்க்கணும் மேலதிகமாக ஒன்றும் போகாதீங்க இப்போ நாங்கள் விளக்கங்கள் கொஞ்சம் கூட சொல்லியிருக்கோம் இல்லையா கேள்விக்கு விடை ஒன்று தான் ஒரு சுருக்கமான ஒரு சொல்லு ரெண்டு சொல்லு ஸ்ட்ரக்சரில் விடிகளை தோணும் ரைட் நாங்கள் இது இந்த தொடர்ச்சி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பிள்ளைகள் பார்க்கலாம் இத்துடன் நாங்கள் முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம் தெரியாது